இவங்க அண்ணா தானே அந்த மூஞ்சிக்கு தண்ணி ஊத்துவாங்களா, ஆனா மேல ஒரு தண்ணிட்டு பாத்துட்டு இருக்கு, இவங்க கண்ணுக்கு தெரியலையா. சரி என்னமோ உங்களுக்கு காலங்கத்துல மாலை கண்ணு நோய் போல, மாலை வந்தாதான் மாலை கண்ணு நோயா, சரி காலங்கத்துல காலை கண்ணு நோய் போல, அதான் கண்ணு தெரியல, இவனா ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அச்சுச்சோ, இப்ப இவங்களை யார் இந்த கிரைசிஸ்ல இருந்து காப்பாத்துவா, இதுக்கு ஒரு ஹீரோ வரலையா 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 வரலையா. டேய் நீ என்னடா இவ்வளோ ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க, கத்தி படத்துல விஜய் கொலைக்குள்ள உட்காந்துருக்கும் போது போலீஸ் எட்டி பார்ப்பாங்களா உள்ளுக்குள்ள, டன் டடம் 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 அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த போலீஸ் மாதிரி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கியா, என்னடா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா 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 வரமாட்டாங்களா. ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன், ஐயா ஐயோ காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க, நானும் இல்லை வேற ஒரு ஹீரோ வருவார், நான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன், அதனால தான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஷார்ட் ஃபிலிம்ங்கிற வேறு ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன், பாருங்கள் நீங்களே. இவர்தான் நம்ம ஹீரோ வந்துட்டார்ல, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டு இந்த மாடெல்லாம் பிடிச்ச டயர்டில் அதனால தான் இப்படி தள்ளாடினு வராரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோ எப்படி காப்பாற்ற போறாருன்னு தெரியல பார்ப்போம். ஹீரோ சார் நீங்கள் பொறுமையாக அந்த செருப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த ஸ்ரீவள்ளி பாட்டுக்கு ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடந்து வரக்குள்ள ஆன்ட்டி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க, நாங்கள் மேலே ஒருத்தர் இருக்கோம், ஆன்ட்டியை காப்பாற்றுங்க ஹீரோ சார், என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா மாடியில் இருக்கிற மொரட்ட அங்கிள் தான் கீழே இருக்க ஆண்டி ஒரு மார்க்கமாக பார்க்குறாருனா, நீ ஏன்டா ரோட்டில் இருந்து மாடியில் இருக்க அங்கிள் ஒரு மார்க்கமாக பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த அங்கிள் குனிஞ்சு குனிஞ்சு கீழே, அந்த அங்கிள் நீ ஒரு மார்க்கமாக பார்த்துக்க, நல்லா இருக்கடா, நல்ல ட்விஸ்ட்டு பிளாட்டில் கதை நல்லா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன ட்விஸ்ட் வர போகுதுன்னு தெரியல பார்ப்போம். ஓ ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டார், எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு தெரியலையாம இவருக்கு, வாயை திறந்து கூப்பிட்டாலே வேலை முடிஞ்சுது. அக்கா அக்கா யாருக்கா உள்ள குளிக்கிறது பார்த்துக்கோங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. யோசிக்கிறாங்க இவர் எப்படி கூப்பிடுறது, நமக்கு வேலை காலையில் 9 to 10 பேச்சு வராதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இவர். இவன் யாருங்க அவன், அவன் செருப்பு அவனே ஆட்டையை போட்டுட்டு போறான். இவன் ஹீரோ இல்லைங்க, இவன் ஹீரோங்க, இவன் ஏன்டா எவனாச்சும் அவன் செருப்பு அவனே ஆட்டையை போட்டு ஓடுவானா, இது கிட்ட இப்ப போன மாதிரி பதுங்கி போய்கிட்டு இருக்க, என்னடா பண்ண போற. ஏய் என்ன, எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த அங்கிள் தான் இங்கே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த அங்கிள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவர் ரசிக்கிறான். இந்த அப்பா மார்கள்லாம் குழந்தைகள்லாம் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நடக்கும்போது அப்படியே பார்த்து ரசிப்பாங்களே, அப்படியே ஆஹா என் குழந்தைய அழகுடா அப்படியே, அந்த மாதிரி அந்த ஒரு காட்சியை இவர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு, இவர் காப்பாற்றுற மாதிரி தெரியலைங்க இவர். அக்காக்கு காது கேட்காது, அதனால ஒரு கையை வச்சு கூப்பிடுறாரு, அதுவும் ஜாலியாக திரும்பி, என்னடா எப்போ வந்த, ஏதாவது சாப்பிட்றியா முறுக்க கொண்டு வருவா அப்படின்னு பேசிக்கிட்டு பாருங்களேன். அக்கா பதற வேண்டாம் யாரா இவன் அப்படின்ட்டு அக்கா நினைப்போம், வேற ஒரு அக்கா வேணா இவனை கொடுத்து உள்ளே இழுத்து, ஏன் நீ வாய் வழியாக கூப்பிட மாட்டேன், கையில் தான் கூப்பிடன்னு போட்டு மொத்த முதன் மொத்திருக்க வேண்டாம். என்னடா குடத்தை கேட்ச் முடிச்சு நீ போட்டு ஓட்ட, அப்போ இவ்வளோ நேரம் நீ ரெஸ்ட் ரெஸ்ட் பார்த்துட்டு அந்த குடத்தையா, சாரி பிரதர் நான் தான் உங்களை அச்சே தப்பா ஒரு சைன்ல எல்லாமே உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டோம், அந்த குடத்துக்காக தான் நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க, குடம் கிடைச்சோன்னு போயிட்டீங்க, நல்ல ஐடியாவா இருக்கே குடம் திருட்டு இருக்கு, நல்ல வேலைடா தங்கம், என் மானத்தையே நீ காப்பாத்திட்டு தங்க, ஏதாவது குடிக்கிறாடி தங்கம். அப்படியே மேடம் மேல தண்ணி பட்டணும், அப்படியே தீர்த்தமா தான் கீழே வரும், அப்படியே ஏதாவது குடி பெரிய அபிஷேகம் பண்றாங்க, போய் குளிக்கிற வழியே பாருங்க, ஏதாச்சும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலே நம்ம ஏதாச்சும் குடிக்கிறியா சாப்பிட்றேன்னு கேட்க மாட்டோம், அடிச்சு அமுச்சு விட்டுருவோம், குளிக்கும் போது நம்மளுக்கு இந்த விருந்தோம்பல் தேவையா. நல்லா இருக்குல்ல அடுத்த சரக்குலாம் குப்புன்னு இறங்கிச்சு அவருக்கு, இறங்காம பின்ன என்ன, இறங்கிதான் ஆகணும், அதான் சொல்ல வந்தேன். யோ கடவுளே, அந்த பையன் மட்டும் இல்லைனா என் மானமே போயிருக்கும். தம்பி உள்ள வாடா போயிடாத. ஆமா அவனே போனாலும் இந்த அக்கா விடாதாட்டு இருக்கே சண்டால சிரிக்கி.
சும்மா போறவனை உள்ள வாரான்னு சொல்லிட்டு ஏங்க இதெல்லாம் பண்றீங்க? சரி ஓகே, குளிக்கும் போதே ஏதாச்சும் சாப்பிட்றியாடா, நல்லா இருக்கியா தம்பி, வீட்டில் சித்தப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐ மீன் எப்படி விசாரிக்க போறாங்கன்னு, ஐ மீன் ஆமா நான் ஆண்டி துணி மாத்திட்டு வந்துடுறேன் அப்படியே பாருங்க. மறுபடியும் பர்மிஷன்லாம் இப்போ ஆண்டி துணி மாத்தினா எல்லாம் பர்மிஷன் ரெக்வஸ்ட் லெட்டர் மெயிலெலாம் போட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணுறதுங்க. அந்த மாதிரி தாங்க, அது ஒரு கல்ச்சருங்க. மட்டும் இல்லாமல் துருன்னு பார்த்துட்டு இருக்க உள்ள வந்துடக்கூடாது பாத்தீங்களா? அவனுக்கே அந்த ஐடியா இருக்காது, எல்லாம் இவங்களே இவளுகளே எடுத்து கொடுப்பாளுங்க எல்லா ஐடியாவையும். அப்புறம் பசங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஐயோ அவன் என் கையை பிடிச்சி எடுத்துட்டான், ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறது. பாவம் பசங்க. டாடா பாய் சொல்லிட்டு கிளம்ப, நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். இது சும்மாங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன், டக்குன்னு இந்த வீடியோ வந்துச்சு, ட்ரோல் பண்ணலாம் நினைச்சேன். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வீடியோலாம் ட்ரோல் பண்ணி வெறும் ரீல்ஸாக பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரோல் பண்ணேன். என்ன கேள்வி கேட்குறது நீங்கள் உங்ககிட்டனா, நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்புனா அரைச்சி கருமம் என்னடா கேள்வி இது? என்ன கேள்வி கேட்கலாம்? தண்ணி தொட்டு தேடி வந்த கண்ணு குட்டின்னு நீங்கள் எனக்கு என்ன கேள்வி கேட்குறது எனக்கே தெரியலங்க. அதனால டடப்பவே சொல்லிக்கலாம் போது நாங்கள் மீட் பண்ணி நானும் மாதிரி எக்ஸாஸ்டடாக இருக்கேன், எனக்கு யோசிக்க கூட முடியல. நான் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கீஸ் சாப்பிட்டு ஏதாச்சும் படம் பார்க்க போகிற மாதிரி இருக்கு. டடப்பவே சொல்லிக்கலாம் போது நாங்கள் மீட் பண்ணி டடப்பா டாட்டா ரைஸ் ஆஃப் குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்பிகபிள் மீ படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ஸ்பின் ஆஃப் மாதிரி. அந்த படத்தோட ஹீரோ இருப்பார்ல குரு, அப்படி சின்ன வயசில் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் படம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரைமில், நல்லா இருக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க, அதான் பார்க்க போகிறேன். டாட்டா பாய், டாட்டா.